வணக்க மக்களை, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபுட்பாலை பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மேட்சஸை பற்றி, நேற்று ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தா மறக்காம அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ நேற்று மேட்சஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகிப்த் வெர்சஸ் உருகுவே, ஒன் ஆஃப் த லைக் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ். எந்த பக்கம் யார் கோல் அடிப்பானே தெரியாது, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நம்ம தலா பாதியில் போயிட்டு பட் இருந்தாலும் சேர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கடைசி நிமிஷத்தில் ஒரு கிராஸில் ஹெட்டர் எடுத்து நம்ம உருகுவே ஜெயிச்சிட்டாங்க 0-1. ஸோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, அது வந்து ரொம்பவே சர்ப்ரைஸான மேட்ச், மொராக்கோ வர்சஸ் ஈரான். ஈரான் இது வரைக்கும் லைக் எந்த மேட்சும் ஜெயிச்சதே கிடையாது வேர்ல்டு கப்பில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்ததே பெரிய விஷயம் நினச்சா, கடைசியில் வந்துட்டு லைக் ஓன் கோல் அடித்தாங்க. இவங்க கோலே அடிக்கல, ஸோ ஓன் கோல் அடித்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ பாயிண்ட்டில் லைக் முன்னாடி வந்துட்டாங்க 3 points எடுத்து. ஸோ ஒன் ஆஃப் த சர்ப்ரைசிங் மேட்சஸ்ன்னு வச்சுக்கலாம். பட் இந்த ஷோ ஸ்டீலர் அதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இருந்தால் நம்ம போர்ச்சுகல் வெர்சஸ் ஸ்பெயின், லைக் அது வந்துட்டு அதை மிஸ் பண்ணாதவங்களாம் நான் என்ன சொல்கிறோன்னு தெரியல. ஸோ மாறி மாறி கோல் விழுந்துகிட்டே இருந்துச்சு. மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி நம்ம ரொனால்டோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லைக் ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் வந்துட்டு இந்த வேர்ல்டு கப்பில் ஹேட்ரிக் அடிச்சதெல்லாம் மொத்தமே 3 goals தான் அடிச்சிருந்தார். ஸோ இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்கில் 3 goals அடிச்சிட்டாரு. ஸோ அதுவும் ஆப்போசிட் டீம் பார்த்திங்கன்னா ஸ்பெயின், அதாவது வேர்ல்டு கப்பில் ஃபேன் ஃபேவரட்ஸ்ன்னு சொன்னால் அவங்க தான் ஜெயிப்பாங்க நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஹேட்ரிக் அடிச்சிருந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஹேட்ரிக் மட்டும் இல்லாமல் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து வேர்ல்டு கிளாஸில் இருந்துச்சு. ஸோ நம்ம நேச்சர் வந்து அவர் துரத்தி போச்சுட்டார். அவர் ஏஜ் வந்து 33. ஸோ நிறைய பேர் வந்து அவரை விண்டேஜ் ரொனால்டோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வேர்ல்ட் கிளாஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பெயின் சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம காஸ்ட்டாக வந்து 2 goals வச்சிருந்தாரு. அவரும் ஹேட்ரிக் எடுப்பாக நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் நம்ம நேச்சோ, அதாவது வந்துட்டு ரியல் மேட்ரிட்லாம் ரைட் விங்கில் ஆடுற ரைட் பேக்கில் ஆடுறவரும், அவர் வந்துட்டு ஈஸியாக லைக் ஒரு ஸ்க்ரீமர் அடித்து லைக் எல்லா பேரையும் வாங்கிட்டாரு. காஸ்ட் ஆக்சுவலாக ஹேட்ரிக் அடிக்க வேண்டிய இடமாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கழுவி ஊற்றுனது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம டேவிட் டிகேயா. ஸோ அவர் வந்து லைக் லாஸ்ட் டைம் நம்ம கேரியர்ஸ் வந்து அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸில் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ நிறைய ஈஸியான சான்சஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் கோல் ஃப்ரம் ரொனால்டோ, அதை வந்துட்டு பிடிச்சிருக்கணும், அதை ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டார். ஸோ லைக் இதுதான் வேர்ல்டு கப். ஸோ எப்போ என்ன வந்தாச்சு நடக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி நடக்க போகிற மேட்சஸை பற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அந்த அளவுக்கு மிகப்பெரிய மேட்சஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் என்ன வந்தாச்சு நடக்கலாம், நேற்று நடந்த பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வந்தாச்சு நடக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3:30 ஃப்ரான்ஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இல்லை, ஆப்வியஸாக யார் ஜெயிப்பாங்கனாலுமே தெரியும், ஃப்ரான்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைனை பார்த்தால பயங்கரமாக இருக்குது. நம்ம போக்பா, காண்டே, கிரீஸ்மேன், டெம்பலே, இந்த மாதிரி லைனப்பை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃப்ரான்ஸ் ஜெயித்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆப்போசிட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா சொல்லிக்கிற அளவுக்கு பிளேயர்ஸ் இல்லைனாலும் அவங்க இந்த அளவுக்கு வந்தது ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து லைக் யார் என்ன சைடு வந்தாச்சு போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸ் வந்து 80% ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரொனால்டோ களம் இறங்கின மாதிரி இன்னைக்கு மெஸ்ஸி களம் இறங்குறாரு. ஸோ ஐஸ்லாண்ட் கூட அவரோட ஃபர்ஸ்ட் மேட்சாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஐஸ்லாண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்பவே புகழ்ந்தாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டீம் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம்னு. ஸோ அதுக்கு என்ன தான் குட்டி டீம் வந்தாலும் இந்த வேர்ல்டு கப் என்ன வந்தாச்சும் நடக்கலாம். ஸோ நம்ம அர்ஜென்டினா ரொம்பவே கஷ்டப்பட்டு லாஸ்ட் ஈக்குவடரில் நம்ம மெஸ்ஸி கஷ்டப்பட்டு அவரை வந்து கூப்பிட்டு வந்தாங்க அர்ஜென்டினாவை. ஸோ இன்றைக்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மெஸ்ஸிக்கு இது வந்து லாஸ்ட்டு வேர்ல்டு கப்பாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய மெஸ்ஸி ஃபேன்ஸ் நிறுத்தின ரொனால்டோவோட அந்த லைக் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வாயடிச்சு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மெஸ்ஸி பெர்ஃபார்ம் பண்ணி அவரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நான் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அவர் மட்டும்தான் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா இல்லை, அந்த அர்ஜென்டினாவே வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் நம்ம டைபாலா, அதே மாதிரி டி மெரியா, அதுக்கப்புறம் அக்வேரோஸ், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மிகப்பெரிய பிளேயர்ஸ். டிஃபென்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டமண்டி இருக்கார். ஆல்சோ சென்டர் மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸில் வந்துட்டு பிகிலியாவும் இக்காடி ஆக்சுவலாக இருக்கணும், பட் அவர் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இக்காடி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர், பட் அர்ஜென்டினா வேர்ல்டு கப் ஸ்கோரில் எடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த அர்ஜென்டினா வந்து கண்டிப்பாக இது ஜெயிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்பில் கூட அவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஜெர்மனி கூட ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க, ஒரு சின்ன மிஸ்டேக்கில் வந்துட்டு லைக் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே எதிர்பார்க்குறோம் அர்ஜென்டினாவை பற்றி. ஸோ அடுத்த மேட்ச் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரு வர்சஸ் டென்மார்க். ஸோ இது வந்து ரெண்டுமே பெரிய டீம் கிடையாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் பெரு அவ்வளோ பெரிய டீம் கிடையாது, சொல்லிக்கிற அளவுக்கு பிளேயர்ஸ் இல்லைனாலும் லைக் டஃப் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ டென்மார்க் வந்துட்டு அதுவும் அவ்வளோ பெரிய டீம் இல்லை, பட்
எனக்கு தெரிஞ்ச ஒன் ஸ்டார் பிளேயர் சொல்லணும்னு பார்த்தா எரிக்சன் சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு நம்ம டாட்டனம் ஹாட்ஸ்பர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டராக இருந்தார். ஸோ ஒன் டைம் பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மந்த் கூட அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை வந்துட்டு ஓவராலாக காட்டப்படும். ஸோ இதில் ஜெயிக்கிற சான்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டென்மார்க் அதிகமாக இருக்கு. 75% அவருக்கு வந்து ஜெயிக்கிற சான்ஸ் இருக்கலாம். பெரு கூட வந்துட்டு லைக் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான டீம் தான் தெரியுது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்த மேட்ச் வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:30 மிட் நைட் வந்து ஆரம்பிக்குது. கொரோஷியா வர்சஸ் நைஜீரியா. இதில் ஜெயிக்கிறதுக்கு ஃபேவரான டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொரோஷியாவாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் மிகப்பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்டர் அதாவது டீம் ஆஃப் த இயர்லாம் வாங்கியிருக்காரு நம்ம மாட்ரிச் இருக்காரு. அதே மாதிரி பார்சிலோனாலும் வந்து நம்ம ராக்கெட் இச்சும் இருக்காங்க. ஜூவென்டஸில் மெயின் ஸ்ட்ரைக்கரான மான்ஜுகிச், அது மட்டும் இல்லாமல் பெரிசிச்சும் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல வேர்ல்ட் கிளாஸ் மிட்ஃபீல்டர்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக நம்ம கொரோஷியா வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நைஜீரியாவில் சொல்லிக்கிறவங்களுக்கு பெரிய பிளேயர்ஸ் யாருமே இல்லாம் மூஸ் ஆக்சுவலாக இருக்கலாம். அவர் வந்துட்டு ஆக்சுவலாக வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் எடுக்கலாம். ஸோ பெரிய பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோசஸ் சொல்லலாம். ஸோ அவர் ஆல்ரெடி சேல்சிக்கு ஆடியிருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு சான்சஸ் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரோஷியாக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸாக இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல், பட் பெஸ்ட் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக குரோஷியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மேட்சை பற்றி எத்தனை பேர் ஷாக் ஆனீங்க அதை மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கு மேட்ச்சில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அத்தனை நல்ல வீடியோவில் மீட் பண்ணேன். அது இருக்கமா ஹேப் ஃபன் கைஸ் பட்